என்னோட இன்ஸ்டாகிராமில் மொத்தமே 120 ஃபாலோவர்ஸ் தான் இருக்கிறாங்க. இந்த அக்கௌண்ட் எல்லாம் ஹேக் பண்ணி யாருக்கு என்ன லாபம் அப்படின்னு நினச்சி டூ ஸ்டெப் ஆதென்டிகேஷன் கூட ஆன் பண்ணாமல் வச்சுருந்த என்னோட ஃப்ரெண்டோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நேற்றைக்கு ஹேக் செய்யப்பட்டுருச்சு. அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணவங்க இந்த அக்கௌண்ட்டை வச்சு என்ன பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க, நாங்கள் எப்படி எங்கள் அக்கௌண்ட்டை ரீகவர் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், யாருக்காவது உபயோகமாக இருக்கக்கூடிய வீடியோ இது. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு மெசேஜ் கிரியேட் பண்ணி அது அவனோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற அத்தனை பேத்துக்குமே டேரெக்டாக மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. பிட்காயின் மைனிங்கில் வெறும் 30,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 2 மணி நேரத்தில் 340,000 ரூபா சம்பாதிச்சதாகவும், அதுக்கு அவனோட கோச் சாட்டு கையில் ரபேக் அவங்களுக்கு அவன் தேங்க் பண்ணுறதாகவும், நீங்களும் என்ன மாதிரி பிட்காயினில் சம்பாதிக்கணும்னா என்னோட கோச் கையில் ரபேக்காவுக்கு நீங்களும் டைரக்ட் மெசேஜ் பண்ணுவாங்க, அவங்க உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு இவன் இவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிற மாதிரி ஒரு போஸ்ட், ஒரு ஸ்டோரி அண்ட் டைரக்ட் மெசேஜ் எல்லாருக்குமே அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து இந்த ஹேக் பண்ணவங்களோட இன்டென்ஷன் பணம் தான் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. ஸோ உங்களோட ஃபாலோவர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் சரி, வெறும் 10 பேர் கூட சரி, அதுலேருந்து ஒருத்தங்களாவது அவங்க கிட்ட மாட்ட மாட்டாங்களா அப்படிங்கிற அவங்க எதிர்பார்த்து தான் இந்த மாதிரி சின்ன சின்ன அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஹேக் பண்ணுறாங்க. ஹேக்கர்ஸ் ஒவ்வொருத்தரோட இன்டென்ஷனும் வேற வேறையாக இருக்கலாம். சிலர் வந்து உங்களோட அக்கௌண்ட் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எடுத்து அதை கூட தப்பான வழியில் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம அக்கௌண்ட் ஹேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஹேக் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி உடனடியாக ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம அக்கௌண்ட் ஹேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் நம்மளால் செய்ய முடிஞ்சது 2-ஃபேக்டர் ஆதென்டிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான். அதுக்கு உங்கள் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே ரைட் சைடில் ஒரு 3 லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள செட்டிங்ஸுக்குள்ளே நம்மளால் போக முடியும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணி அங்கே செக்யூரிட்டி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2-ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா கெட் ஸ்டார்டட் கொடுத்துங்க. இங்கே சில ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காமிப்பாங்க, அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆதென்டிகேஷன் ஆப் அப்படிங்கிறது. இதுதான் இன்ஸ்டாகிராம் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, இதில் நம்ம இன்னொரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும், பேக்கப் கோட்ஸ். அதில் கொடுக்குற பேக்கப் கோட்ஸை வச்சு நம்ம ஒரு டைமும் லாகின் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் சிரமமான விஷயம். அதனால் நான் அதை விட்டுட்டு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் அண்ட் டெக்ஸ்ட் மெசேஜை வந்து நான் எனேபிள் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதில் வாட்ஸ்அப்பை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா இதில் உங்கள் வாட்ஸ்அப் ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை மறுபடியும் நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா, வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா, இதுக்கு மேலே நீங்கள் எப்போச்சு லாகின் பண்ணுறப்போ உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஃபஸ்ட் ஒரு மெசேஜ் வரும். அதில் வர்ற ஓடிபியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட இன்ஸ்டாகிராமுக்குள்ளே லாகின் பண்ண முடியும். இது ஹேக்கர்ஸுக்கு வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம். ஏன்னா நம்ம அக்கௌண்ட்டை திருடுறவங்களால நம்ம வாட்ஸ்அப்பை அவ்வளோ சீக்கிரமாக அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த வாட்ஸ்அப் ஆதென்டிகேஷனை கொடுத்து வச்சுங்க. அதே போல் இதுக்கு கீழே தெரியக்கூடிய டெக்ஸ்ட் மெசேஜ் ஆதென்டிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டையுமே எனேபிள் பண்ணிக்கிங்க. இதை தவிர இன்னும் சில ஆப்ஷன்ஸ் கூட சிலரோட ஃபோனில் வரலாம். அப்படி என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்திருந்தாலும் எல்லா 2-ஃபேக்டர் ஆதென்டிகேஷன்ஸ் மெத்தடை எனேபிள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஹேக்கர்ஸ் கிட்டேருந்து நாம் தப்பிச்சுக்க முடியும். அடுத்ததாக ஹேக் பண்ணப்பட்ட அக்கௌண்ட்டை எப்படி ரெக்கவர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு உங்கள் கூகுளை ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஹேக்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹேக்டு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அப்படின்னு இன்ஸ்டாகிராமோட ஒரு ஹெல்ப் பேஜ் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இஃப் யூ திங்க் தட் யுவர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் ஹேக்டு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே விசிட் திஸ் பேஜ்னு ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகிருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட் வாஸ் ஹேக்டுன்னு இருக்கிற ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்க, நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு வருது. இதுக்கு பிறகு என்னோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டை எப்படி நாங்கள் ரெக்கவர் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டாக எடுத்து வச்சுருக்கேன், அந்த ஃபுட்டேஜை இப்போ பார்க்கலாம். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம், உங்கள் ஃபோன் நம்பர் அல்லது உங்கள் இமெயில் ஐடி நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் இன்ஸ்டாகிராமோட லிங்காக இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் அல்லது இமெயில் ஐடி நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த ஃபோனில் முன்னாடி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே ஃபோன்லேருந்து தான் இந்த ரெக்கவரி மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ண முடியும். வேறு புது ஃபோன்லேருந்து பண்ணிங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கங்க. அடுத்த பேஜில் சூஸ் ஏ வே டு ரெக்கவர் யுவர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்கும். இதில் உங்கள் ஃபோன் நம்பர் வழியை ரெக்கவர் பண்ணுறீங்களா அல்லது இமெயில் ஐடி வழியை ரெக்கவர் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கேட்கும். எது உங்களுக்கு அக்சசிபிளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நாங்கள் இமெயில் ஐடியை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தது ஒரு கன்ஃபர்மேஷன் கோட் உங்கள் இமெயிலுக்கு வரும். அந்த கோடை நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. அடுத்த பேஜில் வந்து கன்ஃபர்மேஷன் கோட், அதாவது நீங்கள் ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஆப் வழி 2-ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் உங்களுக்கு ஒரு கோடு கிடைக்கும், அந்த கோடை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் இப்போ 2-ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் எனேபிள் பண்ணாததுனால கீழே இருக்கிற ட்ரை அனதர் வே அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ் பேக்கப் கோடு, கெட் சப்போர்ட், விசிட் ஹெல்ப் சென்டர்னு 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் பேக்கப் கோடு நம்மக்கிட்ட இல்லைங்கிறதுனால கெட் சப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம்.
அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி வீடியோ எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் ஃபோட்டோ, உங்களோட ஃபோட்டோ எதுவும் நீங்கள் அப்லோட் பண்ணலைன்னா அந்த ஆப்ஷனை நீங்கள் ட்ரை பண்ண முடியாது. செல்ஃபி வீடியோ எடுக்கிற ஆப்ஷனை நீங்கள் ட்ரை பண்ண முடியாது. எங்களோட அக்கௌண்ட்டில் பொதுவாக இவனோட ப்ரொஃபைல் பிக்சரே வந்து அவனோட ஃபோட்டோ இருந்ததுனால டேக் செல்ஃபி வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். அடுத்த பேஜில் இமெயில் ஐடி, அந்த இன்ஸ்டாகிராமோட இணைஞ்சிருந்த அந்த இமெயில் ஐடியை கேட்டுச்சு. அந்த இமெயில் ஐடியை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கோடு நம்ம இமெயிலுக்கு வந்துச்சு. அந்த கோடை அடுத்த பேஜில் நாங்கள் என்டர் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃபி வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் அடுத்த பேஜில் வந்து ஓப்பன் ஆச்சு. இந்த சர்க்கிள் ஷேப்பில் ஓப்பன் ஆகிற அந்த கேமரா ஏரியாவுக்குள்ளே நம்ம ஃபேஸ் ஃபிட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கிட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் காமிக்குது பாருங்கள், அந்த பக்கமாக அந்த ஆரோ காமிக்கிற பக்கம் நம்ம தலையை அங்கே இங்கே ஆட்டினோம்னா அந்த க்ரீன் கலரில் டிக் விழும். இப்படி டிக் விழுந்துருச்சுனாலே பெர்ஃபெக்டாக நம்மளோட செல்ஃபி வீடியோ வந்து க்ரியேட் ஆயிரும். இப்போ நம்ம இதை சப்மிட் பண்ணிட வேண்டியதுதான். சப்மிட் பண்ண உடனே நம்ம மெயில் ஐடிக்கு ஒரு இமெயில் வரும், அதாவது உங்களோட செல்ஃபி வீடியோ ரிக்வெஸ்ட்டு சப்மிட் ஆயிடுச்சு, நாங்கள் அதை வெரிஃபை பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மெயில் வரும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்திலேயே ஒரு மெயில் வந்துச்சு, அதாவது செல்ஃபி வீடியோ அக்செப்ட் செய்யப்பட்டுருச்சு, இந்த அக்கௌண்ட் நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பேக்கப் கோடோட ஒரு மெயில் கொடுத்துருந்தாங்க. அந்த பேக்கப் கோடை எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அந்த மெயிலே அவங்க கொடுத்துருந்ததுனால அதை அப்படியே ஃபாலோ பண்ணி எங்கள் அக்கௌண்ட்டை நாங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். நீங்களும் உங்கள் அக்கௌண்ட்டில் இது வரைக்கும் டூ ஃபேக்டர் ஆதென்டிகேஷனை எனேபிள் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அதை இப்போவே எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக யாருக்காவது இந்த வீடியோ உபயோகப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸில் சந்திக்கலாம். பாய்.